அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மனும் வரவேற்கின்றோம். உங்கள் வீட்டு தெய்வத்திற்கு ஓய்வு தாருங்கள். ஒரு அருமையான தகவலை சொல்ல போகிறேன், முழுமையாக கேளுங்க. ஆடியோ போகிறதுக்குள்ள ஒரு அறிவிப்பு. அன்பானவர்களே, தனதா யட்சினி உங்களது பணப்பிரச்சனை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு தேவதை. நேரடி தீட்சையின் மூலமாக தனதா யக்ஷினி தீட்சை தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த மாதம் 27ஆம் தேதி நேரடி வகுப்பு நடைபெறுகிறது. மேலும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய புரிதலை ஏற்படுத்தி ஆனந்த முக்தி அடையச் செய்யும் ஆனந்த கர்மயோக பயிற்சியின் இலவச வகுப்புக்கு பதிவு செய்ய விரும்புகிறவங்க வாட்ஸ்அப் மூலமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆடியோ குழு போயிடலாம். மாசி 19ஆம் நாள் உங்கள் வீட்டு தெய்வத்திற்கு ஓய்வு கொடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அன்றைய நாள் மாசி 19 வியாழக்கிழமை, அன்றைய நாள் எந்தவித பூஜையும் செய்யாமல் தீபம் மட்டும் ஏற்றிக்கோங்க. தீபம் மட்டும் ஏற்றிவிட்டு நெய்வேத்தியம் வைக்கிறது, மந்திரங்கள் சொல்கிறது, பூஜை செய்கிறது அப்படின்னு எந்த விதமான செயல்களிலும் ஈடுபடாமல் உங்களுக்கு நீங்கள் ஓய்வு கொடுத்து கொள்ளுங்கள். அதை போல உங்கள் வீட்டு தெய்வத்திற்கும் ஓய்வு தாருங்கள். எதற்காக ஓய்வு தர வேண்டும், எதற்காக ஓய்வு தர வேண்டும் என்று சொன்னால், ஒரு செயல் தினமும் பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், தினமும் நிறைய வழிபாடுகள் சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் தினமும் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு ஓய்வுன்னு ஒன்று உங்களுக்கும் தேவை, உங்கள் உடலுக்கும் தேவை, உங்கள் மனதிற்கும் தேவை. அதே போல் உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு உங்களை காப்பாற்றி கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டு தெய்வத்திற்கும் ஓய்வு தேவை அல்லவா? அதற்காகத்தான் இந்த ஓய்வு. மாசி 19 வியாழக்கிழமை உங்கள் வீட்டு தெய்வத்திற்கு ஓய்வு தாருங்கள். தீபம் மட்டும் ஏற்றுங்கள், எந்த தவறும் கிடையாது. தீபம் மட்டும் ஏற்றலாம், அது ஏற்றாமல் இருக்க வேண்டாம். மற்றபடி வேறு சிறப்பான பூஜைகள், நெய்வேத்தியம் வைக்கிறது, மந்திரம் சொல்வது எதரும் செய்யாமல் முழுமையாக உங்களுக்கும் ஓய்வு தாருங்கள், உங்கள் வீட்டு தெய்வத்திற்கும் ஓய்வு தாருங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் என் வாட்ஸ்அப் நம்பர் 99 42 9 22 4 வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, அடுத்த அன்னதான முகாம், அடுத்த அன்னதான முகாம் வருகின்ற 14ஆம் தேதி காரடையான் நோன்பு அன்று அடுத்த அன்னதான முகாம் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.